வாழ்க்கை ஒரு தீர்மானமும் இல்லாமல் சித்தம் போக்க சிவம் போக்கன் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. எந்த வேலையும் உருப்படியா செய்ய மாட்டேங்கிறாங்களா? இந்த ரெண்டு புள்ளிகளையும் தூண்டி விடுங்கள். அவர்கள் சரியான பாதையில் நடக்க ஆரம்பித்துள்ளார். திண்டுக்கல்ல இருக்கேன் சார், என்ன பண்ணிட்டு இருக்கேன். ஒரு படத்துல அசோசியேட் டைரக்டரா ஒர்க் பண்ணேன் சார். 1 லட்சம் ரூபாய் சம்பளம் தரேன்னாங்க. இன்னொரு அற்புதமான பாயிண்ட் காம்பினேஷன், ஏன்னா நீங்க நிச்சயமா உங்க வீட்டுல அந்த மாதிரி யாராவது கேரக்டர்ஸ் இருக்கலாம். UB18 அண்ட் Liver 8 நோட் பண்ணீங்க. நான் சொல்றேன், UB18 அண்ட் Liver 8 வாழ்க்கையில் ஒரு தீர்மானமும் இல்லாமல் சித்தம் போக்க சிவம் போக்கன் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. எந்த வேலையும் உருப்படியா செய்ய மாட்டேங்கிறாங்களா? அந்த அக்குபஞ்சரிஸ்ட் இப்படியே சொல்றாரு, நீங்கள் வாழ்க்கையில் ஒருவருடைய வாழ்க்கையில் நீங்கள் அவருக்கு ஏதாவது நல்லது செய்ய நினைத்தால் இந்த ரெண்டு புள்ளிகளையும் தூண்டி விடுங்கள். அவர்கள் சரியான பாதையில் நடக்க ஆரம்பித்து விடுவார்கள். இதைத்தான் நான் வந்து என்ன பண்ணேன். ஒருவர் இருந்தார், அவர் நான் வந்து சின்ன திரைக்கதை எழுதும் போதெல்லாம் எனக்கு கொஞ்சம் வந்து அப்பப்ப டெம்பரரியா வந்து ஒர்க் பண்ணுவாரு. ஆனா அவர் வந்து காலையில கூட அவரை பத்தி சொன்னார், தற்கொலை அவர் தான் அந்த கேரக்டர். அவர் வந்து என்ன பண்ணுவாரு, டைரக்டர் ஆகணுங்கிற ஒரே எண்ணோட எங்கேயும் வேலைக்கு போக மாட்டார். அதுக்காக முயற்சிகள் செஞ்சுக்கிட்டே இருப்பார். அந்த முயற்சிகள் பலிக்காது. ரெண்டு குழந்தை, ஒரு பொண்ணு ஒரு பையன், மாமியார் வீட்டுல குடியிருக்கிறாரு, அதனால வாடகை பிரச்சனை இல்லை. மாமியார் வீட்டுல இருக்கிறதுனால வாடகை பிரச்சனை இல்லை. ஆனா சம்பாதிக்கிறதுல மத்ததுக்கெல்லாம் சம்பாதிக்க போல. அவர் அவருக்கு 3 சிஸ்டர்ஸ், 2 பிரதர்ஸ். ஒரு சிஸ்டர்கிட்ட போய் கடன் வாங்கிட்டு வர்றாரு, இன்னொருத்தர்கிட்ட வாங்கி அடுத்த மாசம் கொடுத்துருவாரு. இப்படி ரொட்டேஷன்லயே இருந்துட்டு இருந்தாரு. இந்த கதையெல்லாம் எனக்கு தெரியும். நான் ஒரு நாள் வந்து அவருக்கு எப்படி நான் ட்ரீட்மெண்ட் பண்றது, UB18 Liver 18 டச் பண்ணா இது ஒரு வேலை நடக்கும்னு எனக்கு தெரியும். ஆனா அவர் வந்து என்கிட்ட அவரா வந்து உட்கார்ந்தார் சார். வண்டி ஓட்டும் போது எப்ப பார்த்தாலும் ரொம்ப டென்ஷன் ஆகுது, பக்கத்துல எவனால் வந்து பயமா இருக்கு, அதையும் மீறி கோபம் வேற வருது. கரெக்டா சைனீஸ் மெடிசன் சொன்னதெல்லாம் நீங்க சொல்றீங்க உட்காரு அப்படின்னு உட்கார வச்சு UB18 Liver 18 அழுத்தி விட்டாங்க. போயிட்டு 2 நாள் கழிச்சு போன் பண்ணாரு, சார் இப்ப அந்த டென்ஷன் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு சார், ஆனால் இன்னும் ஒரு பதத்தை நான் பண்ணதே வேற காரணத்துக்காக. அப்புறமா 2 நாள் கழிச்சு திரும்ப வந்து இன்னொரு பண்ணிட்டு போங்கன்னு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணேன். ட்ரீட்மெண்ட் பண்ணதுக்கு பின்னாடி கொஞ்சம் கேப் அவருக்கும் எனக்கும் இடையில நாங்கள் மீட் பண்ணல. அந்த நேரத்தில் வந்து அவன் வந்து எனக்கு ஒரு அவசர உதவி தேவைப்பட்டு, நான் ஒரு கம்பெனிக்கு திரைக்கதை அவனுக்கு சொல்லி ஆக வேண்டிய கட்டாயம், ஏன்னா டிவி சீரியல்ன்றது ஏர்ல வந்துகிட்டு இருக்கும் போது வந்து நம்ம வேலை நான் அதை நிறுத்திட்டேன்னா அங்கே டெலிகாஸ்டே நின்று போயிடும். அன்னைக்கு கதை சொல்லி அப்ரூவல் வாங்கறதுக்காக அந்த சேனலுக்கு போயாகணும். அன்னைக்கு லாஸ்ட் டே கரண்ட் பில் கட்டுறதுக்கு ஆன்லைன்ல கட்டுற வசதி அப்போ வரல. நான் இவருக்கு ஃபோன் பண்ணி அவர் எனக்கு அந்த மாதிரி ஹெல்ப் எல்லாம் பண்ணுவார், எங்கள் வீட்டில் கரண்ட் பில் கொஞ்சம் கட்டணும், வந்து வாங்கிட்டு போறீங்களா சிரிச்சார். நான் இப்ப திண்டுக்கல்ல இருக்கேன் சார், என்ன பண்ணிருக்கீங்க. ஒரு படத்துல அசோசியேட் டைரக்டரா ஒர்க் பண்றேன் சார், 1 லட்சம் ரூபாய் சம்பளம் தரேன்னாங்க. வெரி குட். எனக்கு வந்து அவரால் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியலங்கிறதுல எனக்கு வருத்தம் இல்லை. நான் அந்த ஃபேமிலிக்கு ஹெல்ப் பண்ணேங்கிறது எனக்கு பெரிய சந்தோஷம். ரொம்ப நாள் அசிஸ்டன்ட் டைரக்டரா வேலை பார்க்க மாட்டேன்னு சொன்னவர் ஒரு படத்துல அசோசியேட் டைரக்டரா போய் வேலைக்கு சேர்ந்தார். ஸோ இந்த புள்ளிகள் வந்து என்ன பண்ணுதுன்னா ஒருவருடைய வாழ்க்கையை கூட மாற்க முடியாது. வாழ்க்கையை அவர் செல்ல வேண்டிய பாதையில் அவரை செலுத்துவதற்கு உதவும். இப்படி மன ரீதியான பல விஷயங்கள் இருக்கிறதுனால தான் வந்து நான் முதல்ல இதில் அட்ராக்ட் ஆனேன். இது மாதிரி நிறைய விஷயங்கள் நான் வந்து சாதிச்சிருக்கேன்.